ஹலோ விவர்ஸ் நான் தான் உங்க சஞ்சு பொதுவாகவே ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நம்ம வாழ்க்கையில எப்படியாவது நடந்துட்டாங்க இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் பார்த்தா நம்பவே முடியாத மாதிரி இருக்கும் ஆனா உண்மையிலேயே ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு தாங்க இருக்கு அப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை பத்தி தான் இப்ப நான் உங்ககிட்ட பேச போறாங்க கனடா நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களோட வெட்டிங் ரிங்கை தொலைச்சிட்ருக்காங்கங்க பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி தொலைஞ்சி போன அந்த ரிங் மீண்டும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அதை பற்றி தான் அவங்கக்கிட்ட இப்போ நான் சொல்ல போகிறாங்க அவங்க வீட்டில் இருக்க கார்டன் பின்னாடி அந்த ரிங் தொலைஞ்சி போயிருக்குங்க சரி நான் அவங்க எவ்வளோ தேடி பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அதை மறந்தும் போயிட்டாங்கங்க அதற்கு பின்னாடி அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா கார்டன்ல ஏன் சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டன் பின்னாடி சிறு விவசாயம் செஞ்சுட்டே இருக்கிறாங்கங்க சின்ன சின்ன காய்கறிகளை போட்டு அவங்க விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பண்ணை காய்கறிகளை அவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கேரட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கு அந்த கேரட் எடுத்து பார்க்கும் போது தான் தெரியுது அந்த கேரட்டுக்குள்ளே அந்த வெட்டிங் ரிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வெட்டிங் ரிங்கை பார்த்தா அவங்களுக்கு ஒரே ஆச்சரியங்க என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா ஏன்னா அது பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி தொலைஞ்சு போன அதே வெட்டிங் ரிங் தான் அங்கே இருக்குது அவங்க அந்த ரிங் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு அப்படியே அவங்க வழிக்கு பார்த்துட்டு போட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரிங் அவங்களுக்கு கிடச்சிருக்கவே போகிறதில்ல உண்மையிலேயே அவங்க அதை தான் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அந்த விவசாயம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பலனும் கொடுத்துருக்கு காசும் கொடுத்துருக்கு காய்கறியும் கொடுத்துருக்கு தொலைஞ்சி போன அந்த மோதிரமும் கொடுத்துருக்கு ஏடா வளன்னு எதோ பேசிகிட்ருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த வீடியோ நான் பண்ணதுக்கான நோக்கம் பதிமூணு வருஷத்துக்கு பின்னாடி கிடச்சி போன அந்த ரிங்கை வச்சு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இருந்தாலும் நம்மளும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா விவசாயத்தை விட்டுட்டு நிறைய தொழில்களை செஞ்சுட்டு இருக்கோங்க ஏன்னா விவசாயிகளுக்கு அந்தளவுக்கு அதில் லாபமே கிடையாது முடிஞ்ச வரையும் நாம் விவசாயம் பண்ணுறோமோ இல்லையோ விவசாயம் பண்றவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்ற ஒரு விஷயமோ மண்ணுக்குள்ளே போட்ட பொருளே ஒழுங்காக தொலையாமல் இருக்குது அப்படின்ற போது ஆனால் நம்ம கண்ணில் ஏதாவது பார்த்தோன்னு சொல்ல அதை தூக்கிட்டு போயிடுவோம் இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்றதுக்கான காரணம் என்னென்னா உங்களுக்கு தேவையில்லாத பொருளை யாரும் எடுத்துக்காதீங்க அப்படின்றது தான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வேற ஒரு நல்ல சொல்ல சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் அன்புமித்திரன் சஞ்சு வணக்கம்